ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி சூப்பராக ஒரு அருமையான மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். இந்த சூப்பராக வந்திருக்குது. இந்த பிரியாணி வந்து நாங்கள் நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டோடு இருக்குது. ஏன்னு சொன்னால் அதில் நாங்கள் இறைச்சி சரக்கு சேர்த்துருக்குறோம். இறைச்சி சரக்கு அந்த மசாலாத்தூள் அந்த சேர்க்கைக்க பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்கையில். ஆனால் பிரியாணி வாசனையோட சிக்கன் பிரியாணி எப்படி சாப்பிடுவோமோ அந்த வாசனையோட அதே சுவையோடு இந்த மஷ்ரூம் பிரியாணி இருக்குது. பாருங்கள், இந்த காளானில் வந்து பிரியாணி செய்திருக்கோமெண்டே தெரியாது. அந்த காளான் இருக்கிறதால மட்டும்தான் தெரியும், மற்றபடி சூப்பராக வந்திருக்கு. இந்த காளான் பிரியாணி செய்கிறது எப்படின்னு சொல்லி போய் வீடியோக்கு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரியாணி செய்யக்கூடிய தாச்சி சூடாக வச்சுட்டேன். அதில் 10 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுறேன், சூரியகாந்தி எண்ணெய் விடுறேன். பட்டை 2 கராம்பு, 2 பிரியாணியில் 1 அன்னாசி மூக்கு. இதோட 1 கொத்து புதினா, இதில் 2 பெரிய சிவப்பு வெங்காயம் அப்படி நீளமாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போடுறேன். இது வந்து நான் 400 கிராம் மஷ்ரூமுக்கு தான் இந்த 2 பெரிய சிவப்பு வெங்காயம் எடுத்திருக்கிறேன். இதில் எடுத்த அளவுகள் எல்லாம் 400 கிராம் மஷ்ரூமுக்கு தான். என்ன எண்ணெயே காணலன்னு யோசிப்பீங்க, ஆனால் என்ன கணக்கு விடாமல் எவ்வளோத்துக்கு சமைக்க முடியுமோ அவ்வளோத்து அப்படி சமைக்கிறது நல்லது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு நான் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு புழுது, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து 2 சின்ன தக்காளி நான் இப்படி நீளமாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போடுறேன். சின்ன நல்லபடியாக நான் 2 போட்டிருக்கேன், நீங்கள் பெருசெண்டாக 1 காணும். இப்போது எடுத்து வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இது கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக இந்த இதுக்கு மட்டும் கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் கறி மிளகாத்தூள், யாழ்ப்பாணத்து கறி மிளகாத்தூள், இது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது 1 டீஸ்பூன் இறைச்சி சரக்குத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், எல்லாமே நான் சேர்த்து போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது இந்த நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து நான் 3 கப் சுகர் கப்பால் பசுமதி அரிசி எடுத்ததால் நான் வந்து இதில் 1.5 கப் தண்ணி விடுறேன். இப்போ இது ஒரு கொதி வந்துட்டது. நான் ஏன் முதலே வந்து இந்த மஷ்ரூம் இதில் சேர்க்க இல்லையாண்டா, நான் முதல் வந்து சுடுதண்ணியில் 1 டீஸ்பூன் எலுமிச்சைச்சாரம் உப்பும் போட்டு நான் முதல்ல 1 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தேன் நான். அதால் நான் வந்து இதில் இப்போ தான் சேர்க்குறேன்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்க மசியாமல் நல்லா முழுசா இருக்குது. ஒரு கொதி வரட்டும், நாங்கள் அரிசி சேர்க்கலாம். பாருங்க இப்போ நல்லா கொதி வந்துட்டது. இப்போ நாங்கள் இந்த டைம் இந்த அரிசியை நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இது 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி. இதை நான் இதுக்கு போடுறேன். நான் இதுக்குள்ள வந்து பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்கலை. இது இறைச்சி சிறகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். மற்றது வளமையாக நாங்கள் சேர்க்குறோம். மஞ்சள், மல்லி, மிளகாத்தூள் தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த டைம் நீங்கள் உப்பை பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நான் வந்து அந்த அதுக்கு கணக்காக தான் உப்பு போட்டேன். இப்போ உப்பை நாங்கள் கணக்காக பார்த்துக்கொள்ளலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவையாக கிடக்குது, நான் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளணும். உப்பும் காரமும் வந்து உங்களோட அளவு தான். எனக்கு காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. பச்சை மிளகாயும் போட்டு அதை விட இறைச்சி சரக்குத்தூள்லேயும் காரம் இருக்கிறது, அதனால் அது எனக்கு கணக்காக இருக்குது. நீங்கள் பார்த்து காரத்தை போட்டுக்கொள்ளுங்க. இதோட கொஞ்சம் புதினாவும் நான் மேலே தூவுறேன். புதினா மல்லி ரெண்டுமே சேர்த்து தான் போடுறேன். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைச்சாறு. எலுமிச்சைச்சாறு நாங்கள் இதில் ஏன் விடுறோம்னு சொன்னால் பிரியாணி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல குழைவாக வர்றதுக்காக தான். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விடுறேன் நான். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவான். ஆனால் மசியாமல் பார்த்துக்கொள்ளணும். அடிக்கடி கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்க கறிய பார்க்கும். நெய்யும் எது எதுக்காகிறேன்னு சொன்னால் நெய் வந்து அதாவது பிரியாணியோட அந்த வாசனைக்காக தான் நாங்கள் நெய்யை விடுறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு இப்படியே போட்டு மூடிவிட வேண்டியது தான். இப்போ இது மூடி விட்டாச்சு. இப்போ இப்படி இருக்கான்னு பார்ப்போம். பிரியாணி ரெடி ஆகிட்டு பாருங்கள், சூப்பராக வந்து வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்கண்டு. சூப்பராக ரெடி ஆகிட்டது பிரியாணி. இதை வந்து நான் பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் சூப்பராக அருமையாக ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிட்டு. பாருங்கள் இந்த பிரியாணி வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் கரெட்டு வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு ஒரு பச்சடி மாதிரி போட்டு சாப்பிட்லாம். இல்லைண்டா ரைத்தா போட்டு சாப்பிட்லாம். குங்கும் குக்கும்பர், இங்கே குங்குமம்னு சொல்கிறதால எனக்கு அப்படி வருது வாயில் கதை கேட்க. மற்றது வெங்காயம் எல்லாமே போட்டு ஒரு சூப்பராக ஒரு இதோட சாப்பிட்லாம். பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்கு. நீங்களும் இந்த மஷ்ரூம் பிரியாணி பிடிச்சிருந்தா உங்களோட வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள். அதை விட பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட எண்ணம் இணைஞ்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு என்னுடைய பதிவை முடிச்சுக்கொள்கிறேன். இது போன்ற ஆரோக்கியமான புதிய புதிய பதிவுகளோடு வந்து உங்களோட சந்திக்கிறேன். இந்த காளான் கூட ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி என்னும் கூடவும் சொல்லலாம். அவ்வளவுத்துக்கு நல்ல ஒரு அருமையான காளானில் பிரியாணி செய்திருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.